வறட்சின்னு நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமே. யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒன்று இணைந்து கர்த்தரையே நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். இந்த நேரத்திலும் விசேஷமாக இணையதளத்தின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக இதை பார்த்து கொண்டு கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் சார்பாக நான் மறுபடியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வாதமான நல்ல மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று இணைந்தவர்களாய் உம்மையே நோக்கி பார்க்க, உம்மை துதிக்க, ஆராதிக்க நீங்கள் தந்த நல்ல சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ பேர் கிடைக்காத இந்த நேரத்தை, இந்த தருணத்தை நீங்கள் எங்களுக்கு மறுபடியும் தந்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் பாடி துதித்து ஆராதித்து உங்கள் நாமத்தில் களி கூற கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா தடைகளை கர்த்தர் முறியடிப்பீராக. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருக்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னும் இதில் யார் யார் இணைந்து கொள்ள வேண்டுமோ ஒவ்வொரு கர்த்தர் உற்சாகப்படுத்துங்க அப்பா, ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. துரிதமாய் கர்த்தர் இணைத்தள்ளுவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆற்றி தேற்றுவீராக, உங்கள் வசனத்தை அனுப்புவீராக. அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. அந்த நேரத்திலுமே பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் தேவ பிரசன்னத்தில் களி கூற கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹாலேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு ஒரு விசேஷித்த தேவ பிரசன்னத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். நாம் சந்தோஷமாய் கர்த்தரை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உன்னத நீரே மாட்சிமை நிறைந்தவர், சர்வத்தையும் படைத்த தூயவரும் நீரே. உன்னத நீரே மாட்சிமை நிறைந்தவர், சர்வத்தையும் படைத்த தூயவரும் நீரே. உன்ன தூதி பாடி கரம் உயர்த்தி உண்மை உயர்த்திருவேன், உன்னை துதி பாடி உண்மை ஆராதிப்பேன். இரு கரம் உயர்த்தி உண்மை உயர்த்திடுவேன். உன்னத நீரே ஆட்சிமை நிறைந்தவரே, சர்வத்தையும் படைத்த தூயவரும் நீரே. மை நிறைந்தவர், சர்வத்தையும் படைத்த தூயவரும் நீரே. எரிகோக்கள் முன்பாக நின்றாலும் நம்பிக்கை தளர்ந்து போனாலும் படுவோம். எரிகோக்கள் முன்பாக நின்றாலும் நம்பிக்கை தளர்ந்து போனாலும் பாதையிலே நீ தீபமாய், வெயிலே நீ நீ தீபமாய், வெயிலே நீ நிழலு
தப்பு விடுவிப்பீர், தாங்குவி தப்புவிப்பீர் விடுவிப்பீர். உந்தன் துதி பாடி உண்மை ஆராதிப்பீர், கரம் உயர்த்தி உண்மை உயர்த்தீர். உண்மை துதி பாடி உண்மை ஆராதிப்பீர், கரம் உயர்த்தி உண்மை உயர்த்திடுவே. உன்னத நீரே மாட்சிமை நிறைந்தவரே, பாடுவோ சர்வத்தையும் வரும் நீரே. உன்னத நீரே மாட்சிமை நிறைந்தவரே, பாடுவோம் சர்வத்தையும் படைத்த தூயவரும் நீரே, தூயவரும் நீரே. ஹல்லேலூயா. என்னென்ன துன்பங்கள் வந்தாலும், பார்வோனின் சேனைகள் எதிராக நின்றாலும், பின்தொடர்ந்தாலும், வல்லவன் நம்மை தப்புவிக்க நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்கள் இந்த சலனத்தை நாம் பாடப்போகிறோம். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும், பார்வோனும் சேனைகள் என்றால், வல்லவரே உன்னை கரமனை, நல்லவரே உன்னை அரண்மனை தாங்கிடும், தப்புவிக்கும் விடுவிக்கும். சேர்ந்து பாடுவோம். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும், பார்வோனின் சேனைகள் நின்றால், என்னென்ன துன்பங்கள் வந்தாலும், பார்வோனின் சேனைகள் நின்றால், வல்லவரே உன்னை கரம் என்னை, நல்லவரே உன்னன் ஆரன் என்னை, வல்லவரே உன்னன் கரம் என்னை, நல்லவரே உன்னன் ஆரன் என்னை, தாங்கிடும் தப்புவிக்கும் விடுவிக்கும், தாங்கிடும் தப்புவிக்கும் விடுவிக்கும். உன்னன் துதி பாடி உம்மை ஆராதி, இரு கரம் உயர்த்தி உம்மை உயர்த்தி, உன்னன் துதி பாடி இரு கரம் உயர்த்தி உம்மை உயர்த்திடுவேன். உன்னை துதி பாடி உம்மை ஆராதிப்பேன், இரு கரம் உயர்த்தி உம்மை உயர்த்திடுவேன். உன்னை துதி பாடி உம்மை ஆராதிப்பேன், இரு கரம் உயர்த்தி உம்மை உயர்த்திடுவேன். உன்னத நீரே மாட்சிமை நிறைந்தவரே, பாடுவோ சர்வத்தையும் படைத்த வரும் நீரே. உன்னத நீரே ஆட்சிமை நிறைந்தவரே, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, பாடுவோம். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. பாத்திரமே நீர் எவரையும் தழுவதில்லை, உடைந்த பாத்திரம் ஏன் நீர் எவரையும் தழுவதில்லை. ஒன்றுக்கும் உணவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உணவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. பாடுவோம். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உற்சாகமாய் பாடுவோமா. அவரது திருநாமத்தை அறிந்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. உயர்த்தி பாடுவோம். உமது திருநாமம் அறி
படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏழைகள் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகள் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. கற்றொன்னேதனை அறிந்து உதவிடம் தகப்பன் நீரே. இந்தி கற்றொன்னேதனை அறிந்து உதவிடம் தகப்பன் நீரே. கரங்களை உயர்த்தி இசுமதராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இசுமதராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசுமகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசுமகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரமே. இயேசுமகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசுமகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் நம்பிக்கையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் நம்பிக்கையும் நீர். அக்கினியில் நடந்து வந்து சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரில் கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களுக்கு தீமை பொழுதும் விலகலப்பா. நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றும் கண்மலையே. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். செங்கடலை நீர் பிளந்தி செம்மையான பாதை தள்ளி எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி செங்கடலை நீர் கிழங்கீர். செம்மையான பாதை தள்ளி எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டி. கோலியாத்தின் கோஷங்களை நொடி நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் கரங்களை உயர்த்தி பாடுவோம். அப்பாவை பார்த்து கண்களை மூடி ஹல்லேலூயா. அவன் நம் தேவன்.
அவன் நம் ராஜா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கன்மலையே. தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும். எங்கள் பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, உன்னாக மாற்றிவிட்டு இருதயம் தந்துவிட்டு. பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையாக மாற்றினீரே, இருதயம் தந்துவிட்டு. எங்கள் தலையை அபிஷேகம் செய்துவிட்டு, கரங்களை தலையில வைத்து பாடுவோமா? எதிரிகளுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர், நம் தலையை எண்ணெயினால் அபிஷேகிப்பவர். எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டு பாடுவோம். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டு. எங்கள் தேவனி, எங்கள் ராஜாணி, நாங்கள் போற்றிடும். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையுமே. வருடங்களை உமது கிருபை நாள் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் மகிமையனை காண்போ. வருடங்களை உமது அப்பா கிருபை நாள் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் மகிமையனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை, எங்கள் ஆயுள், எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. போற்றிடும் எங்கள் கண்மலையுமே, எங்கள் தேவனீர், எங்கள் ராஜாநீர், நாங்கள் போற்றிடும் கண்மலையே. எங்கள் தேவனீர், எங்கள் ராஜாநீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையுமே. எங்கள் தேவனீர், எங்கள் ராஜாநீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையுமே. எங்கள் தேவனீர், எங்கள் ராஜாநீர், நாங்கள் போற்றிடும். எங்கள் ராஜாதி
போற்றிடும் எங்கள் தன்மலையுமே நீர் இயேசுவே கரத்தை பிடித்து நடத்தினவரே வருடங்கள் முழுவதும் கிருபை நான் நிரப்பினவரே இனி வரும் நாட்களும் எங்களோடு கூட இருந்து நடத்துபவரே உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவா எங்கள் தேவனே கண்களை மூடி ஹல்லேலூயா அவர் ஒருவரே பெரியவர் அவர் ஒருவரே பெரியவர் அவர் ஒருவரே இரட்சகர் அவர் ஒருவரே துணையாளர் செங்கடலை நீர் பிழந்து செம்மையான பாதை தந்தி எங்களை சுமப்பவரே எங்களை பாதுகாப்பவரே
எங்களை தப்புவிப்பவரே. சுத்த பசு அது தெளிந்திடும். அந்த வார்த்தையை படிக்கும் பொழுதெல்லாம் இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். பேதைகளிடம் ஞானத்தை அருளும் வார்த்தை அது இயேசு. சத்திய வேதம் சத்தியமே
நித்தம் இருக்கும் கர்த்தர் வசனம் சுத்த பசுக்கும் தெளிந்திடும் பாடுவோம் நித்தம் இருக்கும் கர்த்தர் வசனம் சுத்த பசுக்கும் தெளிந்திடும் இதயமாகும் கண்கள் தெளியும் இருந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறோம், ஆனால் ஜெபிக்கிறவங்களுக்குடைய ஸ்வாபம் அவங்களில் காணப்படலையே. ஜெபிக்கிறோன்னு சொல்கிறோம், ஆனால் நமக்கு கோபம் வருகிறது, வாக்குவாதம் பண்ணுகிறோம், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இருக்கிறது, தேவையில்லாத காரியங்களில் செயல்படுகிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய காணப்படுகிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஒரு ஜெபிக்கிற தெய்வ மனிதன்னா அவன் ஸ்வாபங்களில் ஒரு மாற்றம் இருக்கணும், கேரக்டரில்
ஒரு மாற்றம் இருக்கணும் என்பதை கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஸோ இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிற அந்த காரியங்களை குறித்து நம்ம தியானித்து ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நாம் தொடர்ந்து தியானிக்கிற ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 6:3 2 கொரிந்தியர் 6:3 வாசிக்க கேட்போமா? இந்த ஊழியம் குற்றப்படாத படிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு, அதாவது இந்த ஊழியத்தில், ஜப ஊழியத்தில் ஒரு குற்றம் உண்டாக கூடாது, இடரல் உண்டாகாதபடிக்கு எவ்விதத்தினாலும் நாங்கள் எங்களை தேவ ஊழியர்களாக விளங்க பண்ணுகிறோம். யாரும் எங்களை பிளேம் பண்ணக்கூடாது, யாரும் எங்களை குற்றம் சாட்டக்கூடாது, அந்த அளவுக்கு நாங்கள் நடக்கணும் என்று பவுல் சொல்லுகிறார். அதை குறித்து தான் நம்ம தொடர்ந்து தானியேலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது வேதத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை தானியேல் வாழ்ந்தார். பரிசுத்தம், அது மாத்திரமல்ல, தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தீர்மானத்தில் அவர் உறுதியாக இருந்தார் என்று நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவருக்கு ஒரு வெளிப்பாடு வரம் உடையவராக, ஜெபிக்கிற தானியேல் வெளிப்பாடு வரம் உடையவராக இருந்தார். இன்னும் அவர் தான் மட்டும் ஜெபிக்கலை, பிறரையும் ஜெபிக்கும்படி உற்சாகப்படுத்தினார். பிறரையோடு சேர்ந்து ஜெபிக்கிறவராக இருந்து அவர்களையும் அந்த பங்கில் இணைத்தார். தனக்கு மட்டும் ஒரு கிரெடிட் வரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தன்னுடைய தோழர்களையும் அவர் இணைத்து கொண்டதையெல்லாம் பார்த்தோம், தொடர்ந்து தியானித்தோம். இன்றைக்கு நம்ம சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை நீங்கள் திருப்பி வைத்து கொள்ளுங்கள். தானியேலில் இருந்து தான் நாம் சில காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தானியேல் 2:19 வாசிக்க கேட்போமா? 19. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். அடுத்த வசனம் பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போதும். இங்கு பார்க்கும்போது தானியேல் ஜெபம் பண்ணினான். எதற்காக உங்களுக்கு தெரியும்? மறைப்பொருளை வெளிப்படுத்துவதற்காக தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் அந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின உடனே இவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினான். ஆமென், ஹல்லேலூயா. அவரை துதித்தார், அவரை ஸ்தோத்திரித்தார். 23 வாசிப்போம். 23. என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஜபம் பண்ணுவோம், நம்ம நிறைய நேரங்களில் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த காரியத்தில் எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி. அற்புதம் செஞ்ச உடனே, இப்போ இந்த இதில் இதே மாதிரி ஒரு மறைப்பொருள் ஆண்டவர் வெளிப்படுத்தினா, வெளிப்படுத்தப்பட்ட உடனே நம்ம என்ன செய்வோம்? ஓடி போய் ராஜாவினிடத்தில் சொல்றதுக்கு ஓடுவோம், அல்லது ஞானிகளிடத்துல போய் ஆண்டவர் எனக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்திட்டார்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்துட்டார் அப்படின்னு பெருமையா சொல்றதுக்கு ஓடி அந்த மறைப்பொருளை அங்க கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு பார்த்திருப்போம். ஆனா தானியேலை பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிற மனிதன் துதிக்கிறவனாய் இருப்பான். ஆமேன். ஜெபிக்கிற மனிதன் அற்புதங்கள் கிடைத்த உடனே நன்றி இல்லாத மனிதனாக இருக்க மாட்டான், நன்றி உள்ள துதிக்கிற ஒரு மனிதனாக இருப்பான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் வந்த பொழுது 10 பேரையும் சுகமாக்கினார். 10 பேரும் போகிறாங்க, போகிற வழியில் சுகமாயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் சுகமானதை கண்டு திரும்பி வந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்த வந்தானே அல்லாமல் மற்ற 9 பேரும் அப்படியே போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று அவர் கேட்கிறதுல இருந்து நிறைய பேர் ஜபத்துக்கு நிறைய பேர் வருவாங்க, ஆனா துதிக்கு கொஞ்ச பேர் தான் வருவாங்க என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம்.
இன்றைக்கு நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கிறது? நம்ம ஜெபிக்கிறோம், நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆனால் நம்முடைய நன்றி செலுத்துகிற காரியம் எந்த அளவு இருக்கிறது? ஏசாயாவில் ஆண்டவர் நம்மை எதற்காக உருவாக்கினார் என்றால், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்ம மேலே ஒரு எதிர்பார்ப்போடு, நாம் அவரை துதிப்போம் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் கர்த்தர் நம்மை உருவாக்கினார். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? துதிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவர் துதியை, ஸ்தோத்திரத்தை அவருக்கு நம்ம செலுத்துகிறோமா என்பதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த தானியல் மூலமாக கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? நாம் அவரை துதிக்க வேண்டும். ஜெபிக்கிறோம், நிறைய ஜப குறிப்புகள், அதாவது நீங்க இப்போ ஜபம், நம்முடைய ப்ரேயரை, நீங்கள் ப்ரேயர் செஷனை நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள், உங்கள் ஒவ்வொருடைய ஜப நேரத்தை, அதில் அந்த ப்ரேயர் டைமில் ஸ்தோத்திரம் அதிகமாக இருக்குதா, நன்றி அதிகமாக இருக்குதா, ஆராதனை அதிகமாக இருக்குதா, அல்லது ஜபக்குறிப்புகள் அதிகமாக இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஜபிக்கிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஜபிச்சுட்டே போகிறவங்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணும், அவரை துதிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஆமென். யோசபாத் ராஜா ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார், எல்லாரும் கூடி உபவாசம் பண்ணி ஜோமண்ணாங்க. ஒரு இக்கட்டு வந்த பொழுது, ஒரு ஆபத்து வந்த பொழுது எல்லாரும் கூடி ஜோமண்ணாங்க. ஜபம் பண்ணி விட்டு ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாங்க. துதித்த உடனே ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கொள்ளை பொருள் கிடைக்கிறது. மூன்று நாளாய் அவர்கள் கொள்ளையிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாலாம் நாளில் அவங்க பெராக்காவுக்கு வந்துட்டாங்க. பெராக்கானா என்ன இடம் தெரியுமா? கர்த்தரை கொண்டாடுகிற இடம். ஆமென், ஹல்லேலூயா. பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று கொண்டாடுவோம் என்று பாடல் இருக்கு இல்லையா? அப்போ உண்மையிலே நம்ம துதிக்கணும், அவரை ஸ்தோத்திரிக்கணும். அற்புதம் நடந்த பிறகு கண்டிப்பா நாம் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் கூட அப்படிதான், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என் தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், புகழுகிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை துதிக்கிற துதி எவ்வளவு நேரம் இருக்கிறது? ஏற்கனவே ஒரு கதை சொல்லி இருக்கிறேன், திரும்ப எனக்கு ஞாபகம் வர்றதுனால நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ரெண்டு ஏஞ்சல் அவங்க வந்து இருந்தாங்களாம் உலகத்துல, பூமியில. ஒரு ஏஞ்சல் என்ன செஞ்சாராம், ஒரு பேஸ்கெட் நிறைய, அவர் வந்து அவருடைய பேஸ்கெட், ரெண்டு பேரும் பேஸ்கெட் வச்சிருந்தாங்களாம். ஒரு பேஸ்கெட் பேர் வந்து ப்ரேயர், இன்னொரு பேஸ்கெட் நேம் வந்து ப்ரைஸ். அப்போ அந்த ப்ரேயருங்கிற பேஸ்கெட்டை வச்சிருந்த ஏஞ்சல் டக்கு 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 டக்குன்னு மேலே போகிறதும் வர்றதும், மேலே போகிறதும் வர்றதுமா இருந்தாராம். ஏன்னா அவருடைய அந்த பேஸ்கெட் வந்து எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாயிட்டே இருந்துச்சான். ஆனால் ப்ரைஸ்ங்கிற பேஸ்கெட் வச்சிருந்த அந்த ஏஞ்சல் அமைதியாக உட்காந்துருந்தாராம். ஏன்னா அந்த பேஸ்கெட் ஃபுல்லே ஆகலையாம். அப்போது இந்த ஒரு மனிதர் வந்து கேட்டாங்களே, என்னப்பா அவர் ஓடிட்டே இருக்காரு, நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க, என்னோடதே அவருக்கு ஜபக்குறிப்பு வந்துகிட்டே இருக்கு, ஜபக்குறிப்பை கொண்டு கொண்டு தேவ சமூகத்துக்கு கொண்டுட்டு போயிட்டே இருக்கிறாரு, நிரம்பிடுது ஜபக்குறிப்பு, ஆனால் எனக்கு பிரைஸ் நிரம்பவே மாட்டேங்குது, நன்றியே செலுத்துறதில்லை இந்த மனிதர்கள், எப்போ பார்த்தாலும் ஜபக்குறிப்பு தான் அப்படின்னு சொன்னாராம். இது கொஞ்சம் யோசித்து பார்த்தா உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஜெபிக்கிறவன் துதிக்கிறவனாயும் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு ஜெபம் தேவ சந்நிதிக்கு எட்டுகுதோ அதே அளவுக்கு துதியும் தேவனுடைய சந்நிதிக்கு வரணும். ஒரு பக்கம் துதி, இன்னொரு பக்கம் ஆண்டவரை ஆராதிப்பது. தானியேல் 6 திருப்பிக் கொள்ளுங்கள், 20 வாசிப்போம். தானியேல் 6:20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஆமென், ஹல்லேலூயா. ஆராதிக்கிற தேவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். ஆராதனை என்று சொல்லும் பொழுது இரண்டு விதம் காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒன்று, ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுவது.
ஆண்டவரை மகிமைப்படுத்துவது, ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை ஆராதிப்பது, இன்னொரு பக்கம் ஆண்டவருக்கு சேவிப்பது, ஆண்டவருக்கு சர்வ் பண்ணுவது, அதாவது ஆண்டவருக்கு அவர் தன்னால் இயன்ற ஊழியங்களை செய்வது என்று அடையாளம். இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம், ராஜா சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்கிற காரியம் என்னன்னா, தானியேல் மூன்று வேளையும் ஜெபித்தான், அதே போல இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்தான். ஒன்று தெசலோனிக்கேயர் நினைக்கிறார், அதில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பொழுதும் நீங்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், அதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் தேவனை, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஆமென். தேவனுடைய சித்தமே என்ன தெரியுமா? கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிப்பது, இடைவிடாமல் துதிப்பது, இடைவிடாமல் அவரை கனப்படுத்துவது, இடைவிடாமல் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கிற மனிதனால தான் கர்த்தரை ஆராதிக்க முடியும், ஜெபிக்கிற மனிதர்களால தான் கர்த்தரை துதிக்க முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. ஜெபிக்காதவர்கள் அழுது கொண்டே இருப்பாங்க, துதிக்க மாட்டாங்க, முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் ஜெபிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தர் எனக்காக, கர்த்தர் கண்டிப்பாக யாவற்றை செய்து முடிப்பார், கர்த்தரை நான் துதிக்கிறேன். உடனே அற்புதம் நடந்த உடனே என்ன சொல்லுவாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் செஞ்சிட்டார், எனக்கு அற்புதங்களை செஞ்சிட்டார் என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜபிக்கிற நாம் எந்த அளவுக்கு துதிக்கிறோம், துதிக்கிறோமா, அவரை ஆராதிக்கிறோமா என்று உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து துதி பலிகளை அவர் எதிர்பார்க்கிறார், நன்றி பலிகளை எதிர்பார்க்கிறார். நம்ம ஒரு நிமிஷம் அந்த பாடல் ஒன்று உண்டு இல்லையா, நன்றி பலிகள் செலுத்தியே நாம், அந்த பாடலின் ஒரு அடியை நம்ம கொஞ்சம் பாடலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா நான் உங்களை துதிக்க, உங்களை போற்ற, உங்களை ஆராதிக்க நாங்கள் வருகிறோம் அப்பா, இடைவிடாமல் உமை துதிப்போம், இடைவிடாமல் ஆராதிப்போம் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடலாமா? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் கூடி வந்தோ, செலுத்திய நாங்கள் உம்மை போற்றவதோ, நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்றவதோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆமேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்கணும். துதிக்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமா? முறுமுறுப்பு. ஜெபிக்காதவர்கள் முறுமுறுப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு பிரச்சனை வரும் பொழுதும் அவர்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்கு பதிலா அவர்கள் முறுமுறுத்து கொண்டே இருப்பார்கள். ஆனா நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்,
முறுமுறுத்தா கூட அவங்களுக்கு கூட அற்புதங்களை செய்தவர். ஸோ அப்போ துதிக்கும் பொழுது இன்னும் நிறைய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமேன். ஸோ இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, என்னுடைய ஸ்வாபத்தில் ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே. நீங்கள் செய்கிற நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி செலுத்தணுமே தவிர செய்யாத காரியங்களுக்காக நாங்கள் முறுமுறுக்க கூடாது, தடையான காரியங்களுக்காக முறுமுறுக்க கூடாது என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமேன், ஹாலேலூயா. அடுத்ததாக இந்த தானியேலுடைய வாழ்க்கையில அவனுடைய ஸ்வாபத்துல மற்றொரு காரியம், தானியேல் 5:17 வாசிக்க கேட்போம். தானியேல் 5:17. அப்பொழுது தானியேல் ராஜா சமூகத்தில் பிரதி உத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும், இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம், பாபிலோன் ராஜா அந்த ஆண்டவருடைய ஆலயத்தின் பொற்பாத்திரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து அவர் யூஸ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அதை வைத்து அவர் அதில் அவர் வந்து நல்லா, அதாவது திராட்சை ரசம் எல்லாம் அதில் ஊற்றி அவர் குடித்து கொண்டு இருக்கும் பொழுது, அவர் விக்கிரகங்களை எல்லாம் புகழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, அப்பொழுது ஒரு கையிருப்பு தோன்றி மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்று எழுதியது. இந்த எழுத்தை வாசிக்கிறதுக்கு இவருக்கு தெரியலை, இதனுடைய அர்த்தமும் அவருக்கு தெரியலை. அப்பொழுது தான் ராஜஸ்ரீ சொல்லுகிறார், நம்ம தேசத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார், தானியேல் என்ற ஒரு மனிதர், உன்னுடைய தகப்பனாருக்கெல்லாம் மறைப்பொருளை வெளிப்படுத்தினவர் என்று சொன்ன பொழுது அவரை அழைத்து கொண்டு வந்து, உனக்கு நான் நிறைய வெகுமானம் தருகிறேன், நீ இந்த கருகலான பொருளை எனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாயா என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்களா, உன்னுடைய வெகுமானங்கள் உம்மிடத்தில் இருக்கட்டும், அதை வேற யாருக்காவது கொடுங்க, அந்த பரிசை யாருக்காவது கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சர பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்தில் 3வது அதிபதியாய் உன்னை உயர்த்துவேன்னு சொல்கிறாரு, நீ எழுத்த வாஸ்தா. ஆனால் இவர் சொல்கிறாரு, வெகுமானம்லாம் உங்களிடத்தில் இருக்கும், யாருக்காவது குடியா, ஆனால் நான் ஆண்டவரிடத்திலேருந்து இந்த வார்த்தை கேட்டு உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஸோ ஜெபிக்கிற ஒரு மனிதன் பொருளாசை இல்லாதவனாய் இருப்பான். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானது, என்னுடைய பிள்ளைகளை, பண ஆசை, பொருள் ஆசை, அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை சேர்க்கணும், இதை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள நிறைய இருக்குமே ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் கிடையாது, ஜெபிக்கிறவர்கள் கிடையாது. ஜெபிக்கிறவங்க வீணான பொருட்களை வாங்கி ஆசைப்படவே மாட்டாங்க, குவித்து கொண்டே இருக்க மாட்டாங்க, பண ஆசை அவங்களுக்கு இருக்காது, தேவையில்லாத இப்படிப்பட்ட ஆசைகள், அதாவது பண ஆசைனாலே அது பொருளாசை என்ற விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இன்னைக்கு உங்களை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன், உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குது? நீங்கள் ஜெபிக்கிறவங்க தானா? ஜெபிக்கிறவங்க உங்களுக்கு இந்த ஆசை இருக்குன்னா கொஞ்சம் உங்கள் ஜெப வாழ்க்கையை செக் பண்ணி பார்க்கணும். ஜெபிக்கிறவங்களுக்குள்ளே இந்த பண ஆசை இருக்கவே இருக்காது. ஆமேன். இதுக்கு நல்ல ஒரு அடையாளம் எலிசா தீர்க்கதரிசி. எலிசா தீர்க்கதரிசி இடத்துல நாகமான் வருகிறான். நாகமான் வந்து சுகமடையணும் என்று சொன்ன பொழுது யோர்தானில் 7 முறை ஸ்நானம் பண்ணு என்று சொல்லுகிறார். ஸ்நானம் பண்ணி நல்ல ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவர் ஓடி வந்து இங்கே வந்து விழுந்து, நான் எல்லா பரிசு தாரேன், அதை தாரேன், இதை தாரேன், இதை தாரேன் என்று நிறைய பொருட்கள் அடுக்கிறான். அப்போ எலியா எலிசா என்ன சொன்னார் பார்த்தீங்களா, ஒன்று கூட எனக்கு தேவையில்லை, ஒரு பொருள் எனக்கு தேவையில்லை, நீ திரும்பி போ என்று சொல்லிவிட்டார். காரணம், எலிசா ஜெபிக்கிற ஒரு மனிதன். ஆமே, நம்ம ஏற்கனவே கடந்த வாரத்தில் எலிசாவை குறித்து பார்த்தோம் இல்லையா, ஜெபிக்கிற மனிதர். அவருக்குள்ளே அந்த பொருளாசை இல்லை, பண ஆசை இல்லை, ஆனால் அவர் கூட தான் இருந்தார் கேயாசி. ஆனால் அவர் ஜெபிச்சாரா இல்லையா தெரியல, ஏன்னா அவங்க சுற்றி நிறைய பேர் வந்த பொழுது, இராணுவம் வந்த பொழுதெல்லாம் எலிசா ஜெபிக்கிறவராக இருக்கிறார். கேயாசி சொல்கிறார், ரொம்ப எல்லாரும் சுற்றி வந்திருக்கிறாங்களேன்னு சொல்லும் பொழுது தான் ஆண்டவர் வந்து கண்களை திறக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறார். ஸோ எலியா அப்படின்னாலே, சாரி, எலிசானாலே ஜெபிக்கிற ஒரு மனிதர், எலியாவும் ஜெபிக்கிறவர், எலியாவோடு கூட இருந்த எலிசாவும் ஜெபிக்கிறவர், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஜெபித்து ஜெபித்து அற்புதங்களை மக்களுக்கு வாங்கி கொடுத்தவர். ஆனால் எலிசா கூடவே இருந்த கேயாசி ஜெபிக்கிறவனாக நமக்கு தெரியல, ஒரு இடத்துல கூட அவர் ஜெபித்தாரான்னு நமக்கு தெரியல.
ஆனா அவருக்குள்ளே பண ஆசை நிறைய இருந்ததுனால நாகமான் இடத்துல ஓடி போய் பணத்தை கொடு பணத்தை கொடுன்னு கேட்டு வாங்கினான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம ஜெபிக்கிறவங்களா இருந்தா பண ஆசை நமக்கிட்ட இருக்கவே இருக்காது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. தானியேல் ஜெபிக்கிறவனாய் இருந்ததினால அவருக்கு பரிசுகள் வெகுமானங்கள் கொடுக்கப்பட்டால் கூட அதை கூட வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டான். ஆனா இன்னைக்கு லஞ்சம் வாங்குகிற எத்தனை ஜெபிக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா? சர்ச்சில் பெரிய லீடரா இருப்பாங்க, ஜெபிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா ஆபீஸ்ல போய் பார்த்தா அவருக்கு இருக்கிற பேரே வேறதான். சர்ச்சில் ஒரு பெரிய பேரு ஜெபிக்கிற மனிதன், ஆனா ஆபீஸ்ல லஞ்சம் வாங்குறவர், வெகுமானம் வாங்குறவர், அன்பளிப்பு வாங்குறவர் இல்லையா? இன்னைக்கு அன்பானதேனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய ஸ்வாபத்தில் ஒரு மாற்றம் வரணும்னா இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரிடத்துல கேட்கணும், இந்த பொருள் ஆசை வேண்டாம் ஆண்டவரே, பண ஆசை வேணாம் ஆண்டவரே. நான் கேட்குறேன், பணத்தை வாங்கி வாங்கி வாங்கி, பொருளை வாங்கி வாங்கி வாங்கி, புடவையை வாங்கி வாங்கி வாங்கி, துணிமணிகளை வாங்கி வாங்கி, என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? எத்தனை முறை கட்ட போகிறோம், எத்தனை முறை அது யூஸ் ஆக போகுது? பொருட்களை வாங்கி நாலு நாளைக்கு அதை பார்ப்போம், அஞ்சாவது நாள் அது வேஸ்ட். நிறைய பொருட்கள் வீட்டில் இருக்கும், ஒரு வருஷத்துக்கு மேலே அது யூஸே ஆயிருக்காது இல்லையா? இப்படி நிறைய பொருட்கள். இதுக்கு பதிலாக நம்ம அந்த பொருளை வாங்குறதுக்கு பதிலாக வேற நல்ல காரியத்துக்கு அந்த பணத்தை செலவு பண்ணலாமே. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு பொருள் ஆசை உடையவர்களா இருப்பீர்களே ஆனால் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா நான் உண்மையிலே ஜெபிக்கிறவளா, உண்மையிலே ஜெபிக்கிறவனா, ஜெபித்தா பா தானியல் போல தானே நான் இருக்கணும், ஏன் என் ஸ்வாபத்தில் மாற்றம் இல்லை? யோசேப்புடைய வாழ்க்கையில் கூட பாருங்களேன், அவர் ஜெபிக்கிறவனாய் இருந்தார், தேவனோடு இருக்கிறவராய் இருந்தார், கத்தர் கூட இருக்கிறவராய் இருந்தார். அப்போ அந்த நாட்களில் பார்வோன் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டார். யாருக்கு கொடுத்துட்டாரு? யோசேப்புக்கு. ஆனால் இந்த யோசேப்பு எந்த பொருளையும் தனக்கென்று வாங்கலை, தனக்கென்று சேர்க்கலை. நிலத்தெல்லாம் வாங்கி வாங்கி தானியங்களை கொடுக்கும் பொழுது அதில் ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கர் நிலம் யோசேப்புக்கு எழுதியிருக்கலாமே, யோசேப்பு பேருக்கு எழுதியிருக்கலாமே, ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார் பார்வோன். ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த நிலங்களை எல்லாம் பார்வோன் பேருக்கு அவர் எழுதி வாங்கினார், ஜனங்களிடத்திலிருந்து வாங்கி அதை பார்வோன் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுகிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, எவ்வளோ பேர் நிலங்களை நிலங்களா சுருட்டிடுறாங்க, சர்ச் நிலங்களை சுருட்டுறாங்க. நிறைய பேர் அந்த ஒரடி நிலம் குடும்பத்தில் கூட பார்த்தா ஒரு பண ஆசைனால ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் தம்பிமாருக்கு சேர வேண்டியதை கொடுக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பிக்கு சேர வேண்டியதை பிரித்து கொடுக்க மாட்டாங்க. அதில் ஏதாவது நிலத்தை தனக்கு எடுக்கலாமா? ஒரடி நிலம், ஒரடி நிலம் கூட விட்டு கொடுக்காத எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறாங்களே. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இல்லையா? நம்ம ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட பொருள் ஆசை, நில ஆசை, மண்ணாசை இல்லையா, உலகத்துக்குரிய ஆசை நமக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிற காரியம் இந்த பொருள் ஆசைய தூக்கி வீச வேண்டும். ஆமேன். ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்துல ஜோம் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு நிமிஷம் ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே இந்த பொருள் ஆசை ஆகிய விக்கிரக ஆராதனை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எல்லாரும் கேட்கலாமா? அன்மீன் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும் அப்பா, ஜெபிக்கிற எங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட பொருள் ஆசை வேண்டாம், இந்த விக்கிரக ஆராதனை வேண்டாம், நில ஆசை வேண்டாம், மண்ணாசை வேண்டாம், பொன்னாசை வேண்டாம், உலக ஆசை வேண்டாம் ஆண்டவரே, உலக சிற்றின்பங்கள் வேண்டாம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரை அர்ப்பணிக்கிறோம். இப்படி யாரெல்லாம் உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா, இன்னும் ஜபாவினால நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பொன் வெள்ளியுமோ பெரும் பெயர் புகழோ பண ஆஸ்தியும் மீறி நல்லவோ, பொன் வெள்ளியுமோ பெரும் பெயர் புகழோ பண ஆஸ்தியும் மீறி நல்லவோ, பரலோகத்தின் செல்வமே என்னரும் போதும் எனக்கு நீரே, பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தமானந்தவே அல்லும் பகலிலும் பாடு.
தீமோத்தேயுவுக்கு பவுல் நிருபத்தை எழுதும் பொழுது அவர் 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுகிறார், பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, இதை விட்டு விலகணும்னு சொல்லுகிறார். ஆனால் 2 தீமோத்தேயு 4:10 சொல்லுகிறார், தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, பிரபஞ்சம்னா உலகம், ஆசை வச்சு அவன் விசுவாசத்தை விட்டே ஓடி போயிட்டான். பிரியமானவர்களே, பண ஆசை நமக்குள்ளே வரும் பொழுது, பொருள் ஆசை நமக்குள்ள வரும் பொழுது அது விசுவாசத்தை விட்டு நம்மை வழி விலகி போக பண்ணிவிடும். ஆகவே ஜெபிக்கிற பிள்ளைங்க இந்த காரியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து, ஆண்டவரே என்னுடைய ஸ்வாவம், இந்த ஸ்வாவம் எனக்கு வேண்டாம், பொருள் ஆசை, ஆண்டவரே பிரபஞ்சத்தின் மேல் ஆசை, பண ஆசை, உலக பொருள் மேல ஆசை எனக்கு வேண்டாம், ஆண்டவரே நீங்க போதும், விசுவாசத்துல உறுதியாய் இருந்தா நமக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருமே. ஆண்டவரிடத்துல கேட்டா, விசுவாசத்தோடு கேட்டா எல்லாமே, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் அல்லவா? ஆகவே ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஸ்வாவங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். தானியேல் 2:21-22 வாசிப்போம். தானியேல் 2:21-22. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். ஆமென். இங்கே பார்க்கிறோம் தானியேல் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரோட நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவர் சொல்லுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். 21 ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிறவர். அடுத்த வசனம் பார்க்கும் பொழுது, அவர்தான் ஆழம் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர், இருள இருக்கிறதை கூட அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். இந்த 2 வாசித்த பொழுது ஆண்டவர் என் உள்ளத்திலே உணர்த்தின காரியம் என்ன தெரியுமா? ஒரு ஜெபிக்கிற மனிதனுக்கு ஆண்டவரை குறித்த அறிவு இருக்கும். ஆமே. ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு அவனுக்கு உண்டு, அவனுக்கு தெரியும், ஒரு ஜெபிக்கிறவனுக்கு தெரியும் கர்த்தர் காலங்களை மாற்றுகிறவர். அப்போ அப்படி தெரிஞ்சா ஜெபிச்சுட்டு புலம்ப மாட்டாங்க இல்லையா? என்னைக்கு செய்வாரோ, எப்ப செய்வாரோ, யாருக்கு செய்வாரோ, புலம்ப மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் அவர் காலங்களை வைத்திருக்கிறார், சமயங்களை மாற்றுகிறவர், குறித்த காலத்தில் எல்லாவற்றையும் செய்கிறவர், நமக்குன்னு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். ஆமேன். அவர் நம்மை உயர்த்துகிறதுக்குன்னு ஒரு ஏற்ற காலம் வைத்திருக்கிறார். இது யாருக்கு தெரியும்? ஜெபிக்கிறவனுக்கு தெரியும். அடுத்தது, ஐயோ நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில என் கீழா நடக்குதே, என்னை ஆண்டவர் உயர்த்த மாட்டாரா, அப்படி புலம்ப மாட்டாங்க ஜெபிக்கிறவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ராஜாக்களை தள்ளுகிறவர் அவர் தான், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் அவர் தான், பிரபுக்களை தூக்கி உட்கார வைக்கிறவரும் அவர் தான், குப்பையிலிருந்து தூக்குறவரும் அவர் தான்னு ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியும். ஆமேன், ஹாலேலூயா. மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறது அவர் தான்னு அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். இருள், இருள்ல இருக்கிறது கூட அவருக்கு தெரியும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு என் வாழ்க்கை இருளா இருக்குது, யார் தான் என்னைய கரை சேர்ப்பாங்களோ அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா ஜெபிக்கிற பிள்ளைங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, இருளா இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. இருளிலும் ஆண்டவர் என்னை நடத்துவார், இருளிலும் அவர் எனக்கு வெளிச்சமா இருப்பார், இருளா இருந்தாலும் என் காரியங்கள் இருளா இருந்தாலும் அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் என்னை நடத்துவார். ஆமே, ஹாலேலூயா. அப்போ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைங்க அவரை கம்ப்ளீட்டா அறிந்த பிள்ளைங்களா இருப்பாங்க, அவருடைய ஸ்வாவங்களை அறிந்தவர்களா இருப்பாங்க. அதனால எதிர்மறையான காரியங்களை பேச மாட்டாங்க, அவிசுவாசமா இருக்க மாட்டாங்க, கர்த்தருக்குள் தைரியமா இருப்பாங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பாங்க, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்று விசுவாச வார்த்தை பேசுறவங்களா இருப்பாங்க, அவரை குறித்த அறிவு அவங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஏன் நம்ம புலம்புறோம், ஜெபம் பண்றோம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம புலம்புறோம்னா அவரை குறித்த நமக்கு அறிவு இல்லை. ஜெபிக்க 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 ரொம்ப க்ளோஸா பழக 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 அவர்களை குறித்த அறிவு நமக்கு வருது.
உண்மையிலே பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும், கணவன் மனைவி ஒரு திருமண அன்று அவங்களுக்கு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரியவே தெரியாது. ஆனா திருமண ஆன பிறகு ரெண்டு பேர் ஒருவர் ஒருவர் பேச 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 அவங்க ஒருவரை பற்றி ஒருவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனா நிறைய குடும்பங்கள்ல ஏன் பிரச்சனை அப்படின்னா, அவங்க பேசுறதே இல்லை, ஒருவரோட ஒருவர் மனம் விட்டு பேசுறதே இல்லை. அதனாலதான் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரியாததுனால அங்க பிரச்சனைகளும் போராட்டங்களும் கூக்குரலும் சண்டைகளும் வாக்குவாதங்களும் வருகிறது. அதே மாதிரிதான் ஆண்டவரோடு பேச பேச, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க 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 அவருடைய ஸ்வாவங்கள் நமக்கு தெரியும், அவருடைய அவரை பற்றி நமக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியும். அதே மாதிரி ஆண்டவர் நம்மோடு பேச பேச, அதுதான் வேத வசனங்கள் மூலமாய் கர்த்தர் பேசுவார், இப்படி ஜெப நேரத்துல பேசுவார். அவர் பேச 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 அவரை பற்றி நமக்கு தெரியும், நம்மளை பற்றி அவருக்கு தெரியும். ஆமென். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? ஜெபிக்கிற மனிதன் ஆண்டவரை குறித்த அறிவு உடையவராய் இருப்பான். ஆமேன். ஆபிரகாமை குறித்து நம்ம பார்த்தா, ஆபிரகாமை ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு அவர் சொல்லுவாரு, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஆமேன். ஹாலேலூயா. தாவீதை பார்த்து ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டு அவர் சொல்லுவார், ஆட்டு மந்தையில கடந்த எங்களை உயர்த்துகிறவர், பிரபுக்களை புழுதியிலிருந்து சிறியவனை தூக்கி எடுக்கிறவர், பிரபுக்களோடு உட்கார வைக்கிறவர், சிங்காசனத்துல உட்கார வைக்கிறவர். அது மாத்திரமல்ல, பாவி என்றாலும் என்னை தள்ளி விடாமல் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை என்னோடு கூட அன்பு செலுத்துகிறவர் என்று தாவீது சொல்வார் இல்லையா? ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்கும் அவரை அறிகிற அறிவு இருந்தது. அவரோடு நெருங்கி பழக பழக பழக, ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, அவர் நம்மோடு பேச 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 அவரை குறித்த அறிவு நமக்குள்ள இருக்கணும். ஒருவேளை அவரை குறித்த அறிவு இன்னும் இல்லைனா பாருங்க, தானியேலுக்குள்ள ரெண்டாம் அதிகாரத்துல பாக்குறோம் அவருக்கு ஆண்டவரை குறித்த அறிவு இருக்கிறது. அதே வேளையில் பத்தாம் அதிகாரத்துக்கு திரும்பி வாங்க எல்லாரும். தானியேல் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாமா? பனிரெண்டு. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. ஆமென். இங்க பார்க்கிறோம், அறிவை அடைகிறதுக்காக, ஆண்டவரை குறித்த அறிவை அடைகிறதுக்காக அவர் தன்னுடைய மனதை தேவனுக்கு முன்பாக செலுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். ரெண்டாம் அதிகாரத்தில் அவரை குறித்த அறிவு இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு வாஞ்சை, இன்னும் நான் ஆண்டவர் அறியணும், இன்னும் நான் கிட்டி சேரணும், இன்னும் நான் நெருங்கணும் அப்படிங்கிற வாஞ்சை இருந்ததுனால தான் அவர் என்ன செய்கிறார், இன்னும் உங்களை பற்றி அறியணும் ஆண்டவரே என்று மனதை செலுத்துகிறார், ஜெபிக்க ஆரம்பிக்கிறார், தன்னுடைய தன்னை சிறுமைப்படுத்துகிறார் தேவனுக்கு முன்பாக. எப்பொழுதுமே நம்மளை நம்ம தான் பெரிய ஆளு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு பெருமை இருந்துச்சுனாலே ஆண்டவரை குறித்து அறிய முடியாது. உலக பிரகாரமாகவே எனக்கு எல்லாம் தெரியும்னா எதுவுமே நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அறிந்து கொள்வதற்கு மனதையும் செலுத்த மாட்டான். ஏன்னா எனக்கு தான் தெரியுமே, அது தெரியுமா, ஆ எனக்கு தெரியுமே, அங்கே போக தெரியுமா, எனக்கு தெரியுமே, எல்லாம் தெரியுமே. பிறகு கொண்டு போய் போங்கன்னு விட்டாதான் தெரியும், உங்களுக்கு வழி தெரியுமா தெரியாதா, இது தெரியுமா தெரியாதான்னு அப்புறம் தான் தெரியும். ஆனால் இன்னைக்குள்ள ஜெனரேஷனுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும், அது தெரியும், இதை தெரியும், இது இப்படி தான், உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அந்த காலத்து பிள்ளைங்க, அந்த காலத்து ஆட்கள். ஆனால் தானியேல் கூட முற்றும் அறிந்தவர் தான், ஆனால் அவர் கூட இன்னும் உங்களை நெருங்கணும் ஆண்டவரே, இன்னும் உங்களை கிட்டி சேரணும், இன்னும் உங்களை அறியணும் என்று சொல்லி தேவனுடைய பாதத்தில் அவர் இன்னும் தன்னுடைய இருதயத்தை மனதை செலுத்துகிறார், சிறுமைப்படுத்துகிறார், தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். ஆமேன். அப்போ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், இன்னும் அறியணும், அதற்காக என்னை கம்ப்ளீட்டாக அவனுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறவனாய் இருப்பான், தேவனை பற்றி அறிந்து கொள்ள ஆவலுடையவனாய் இருப்பான். ஆமேன். இன்னைக்கு நீ ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் நான் உங்களை அறியணும் ஆண்டவரே. ஒரு அருமையான ஃபாதர் பாட்டு உண்டு இல்லையா, அந்த பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாமா? ஆண்டவரை நோக்கி சொல்ல போறோம், இன்னும் அறியணும் அப்பா, இன்னும் கிட்டி சேரணும் அப்பா, என்னுடைய இருதயத்தை நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, நீங்க எப்படிப்பட்டவர்னு ஓரளவு எனக்கு தெரியுது, ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல நிறைய நேரங்கள்ல நான் ஜெபிக்கிறேன் உண்மைதான்,
ஆனா உங்களை பத்தி அறிவு எனக்கு இல்லாததுனாலதான் திரும்ப 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 பிரச்சனைகள் நடுவிலே போய் கொண்டிருக்கிறேன், உலக பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் கிட்டி சேருகிற ஆண்டவரே, உம்மை பற்றி அறிவதற்காக உம்மை கிட்டி சேருகிறேன் என்று சொல்லி எல்லார் கரங்களையும் உயர்த்தி பாடுவோமா? இன்னும் அறியணுமே, இன்னும் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் அறியணுமே, இன்னும் அறியணுமே, அறியணும் கிட்டி சேரணும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு உங்களை வெளிப்படுத்துங்க ராஜா, உங்களை குறித்து அறிவை கொடுங்க ராஜா, அதிகம் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ளட்டும் அப்பா, உமக்குள் சந்தோஷமாய் தைரியமாய் இருக்கட்டும் கத்தாவே. நீ திடப்படுத்துகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை தாங்குகிறவர், எங்களை ஏந்துகிறவர், எங்களை தப்புவிக்கிறவர் அப்பா. அப்படிப்பட்ட அறிவு ஆண்டவர் எங்களுக்குள்ளே அதிகமாய் வரவும், உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ளவும், உன் தாசிவர் பர்வதத்தை நோக்கி பார்க்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, ஜெபிக்கிற ஒரு தானியேலுடைய ஸ்வாபங்களை குறித்து நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இல்லையா? ஜெபிக்கிறவன் கர்த்தரை துதிக்கிறவனாக இருப்பான், ஜெபிக்கிறவன் கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கிறவனாய் இருப்பான், ஜெபிக்கிறவன் பொருளாசை இல்லாதவனாய் இருப்பான். ஜெபிக்கிறவனுக்குள்ளே தேவனை குறித்த அறிவு இருக்கும். ஜெபிக்கிறவன் தேவனை இன்னும் அறியணும், இன்னும் அறியணும், கர்த்தரை அறிந்து கொள்ளணும் என்கிறதிலேயே தன்னுடைய மனதை செலுத்துகிறவனா இருப்பான். அதற்காக தேவனுடைய சமூகத்திலே தன்னை சிறுமைப்படுத்தி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவனா இருப்பான். எஸ்ராவை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரை அறிவதற்கும் தன்னுடைய பிள்ளைகள் காரியத்தை அறிவதற்கும் தன்னை சிறுமைப்படுத்தி உபவாசம் பண்ணினான் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஸ்வாவங்களை பெற்றுக்கொள்ளணும். ஜெபிக்கிறவன் பைபிள் வாசிப்பான் இல்லையா? பைபிள் வாசித்தாதான் ஆண்டவரை பத்தி தெரியும். அப்ப அதிகம் அதிகமாக அந்த அறிவை, ஆண்டவரை குறித்த அறிவு எப்படி வரும்னா பைபிள் மூலமா தான் வரும். ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை நான் எனக்கு ஞாபகத்துக்கு வர்றதுனால நான் வாசிக்க விரும்புகிறேன். ரெண்டு பேதுரு முதல் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கலாமா? தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை அறிகிற அறிவினாலே தேவ பக்திக்குள்ள எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய திவ்ய வல்லமை, அவருடைய டிவைன் பவர் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அவரை அறிகிற அறிவை கொடுக்கிறார். அவரை அறிகிற அறிவு நமக்குள்ளே இறங்கி வருகிறது. அதனால இந்த கேட்டுக்கு, இந்த உலகத்துக்கு தப்பித்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அவருடைய திவ்ய ஸ்வாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக மாறுவதற்கான வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அவரை அறிகிற அறிவினாலே இந்த உலகத்தின் கேட்டுக்கு நம்ம தப்பி ஜீவனுக்கு நம்ம பங்காளிகளாய் மாற முடியும். அவரை அறிகிற அறிவினாலே அவருடைய திவ்ய ஸ்வாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற முடியும். ஆமேன். ஸோ ஜெபிக்கிறவர்கள் அவரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்டிருப்பார்கள்.
இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். நேரமாகி கொண்டிருக்கிறது, நம்ம ஜெபித்து முடிக்கணும். தானியேல் 2:22-28 நம்ம வாசிக்கலாம். தானியேல் 2:22-28. அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், போதும் இதில் பார்க்கிறோம். இந்த தானியேலுக்கு தெரிஞ்சது, அவர்தான் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவர் என்கிற ஒரு அறிவு இருந்ததுனால வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். அந்த நேபுகாத் நேச்சார் வந்து நீ இந்த மறைபொருளை எனக்கு வெளிப்படுத்துவாயான்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, எந்த ஞானியினாலும் எந்த ஜோசியராலும் உங்களுக்கு, 27 எந்த ஜோசியராலும் யாராலும் இந்த காரியத்தை உங்களுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்த முடியாது. மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன்தான் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையிலே பாருங்க, ஜப வேளையில தனக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்ட உடனே இவர் போய் ராஜாவின் இடத்துல நேபுகாத் நேச்சார் இடத்துல போய் சொல்லி இருக்கலாம், நான் உங்களுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறேன், நான் உங்களுக்கு இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல. இன்னைக்குள்ள தீர்க்க தரிசனமா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், அன்றைக்கே கத்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், சுனாமி வரும் என்று வெளிப்படுத்தினார், கொள்ளை நோய் வரும் என்று வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனா இவர் சொல்றார், கத்தர் தான் வெளிப்படுத்த முடியும், கத்தர் தான் சொல்ல முடியும், பரலோகத்தின் தேவன் தான், நான் அல்ல, பரலோகத்தின் தேவன் தான் உங்களுக்கு சொல்லுவார். இந்த சொப்பனத்துக்கு சொப்பனத்தையும் சொல்லுவார், சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் அவர் தான் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லி கத்தரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதே மாதிரி தான் யோசேப்பு. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா தானியேலும் யோசேப்பும் கிட்டத்தட்ட ஒன்று போல இருக்கும். யோசேப்புக்குள்ளேயும் ஒரு ஜபாவி விசேஷித்த ஆவி வல்லமை அபிஷேகம் இருந்துச்சு. தானியேலுக்குள்ளேயும் அதே அபிஷேகம் இருந்துச்சு. தானியேலும் அப்படிதான், பார்வோன் வந்து இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல யாராலும் முடியல என்று சொன்ன பொழுது இவர் சொல்லுகிறார், சொப்பனத்துக்கு அர்த்தம் நான் அல்ல, தேவனே உங்களுக்கு மங்களகரமான வார்த்தைகளை சொல்லுவாராக, தேவனே சொப்பனத்துக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்துவாராக, நான் அல்ல, என்னால முடியாதுன்னு சொல்றாரு. உண்மையிலே பாருங்க, ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை வாங்கினாலும், இவர்கள் கஷ்டப்பட்டு ஜெபித்து வெளிப்பாடுகளை வாங்கினாலும், என்னுடைய ஜெபத்தினாலதான், என்னுடைய காத்திருப்புனாலதான், என்னுடைய பரிசுத்தத்தினாலதான் அப்படின்னு சொல்லாம, கர்த்தர் தான் ஆழங்களை வெளிப்படுத்துகிறவர், கர்த்தர் தான் உங்களுக்கு மறைப்புகளை வெளிப்படுத்துகிறவர் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ஆமென். இன்றைக்கு நிறைய பேர் கர்த்தரை மகிமைப்படுத்துறோமா, மகிமைப்படுத்துறோமா? நிறைய சந்தர்ப்பங்கள்ல நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துறது இல்லையே, நம்மளை தானே மகிமைப்படுத்துறோம், நான் தான், எனக்கு தான், என்னாலதான், இந்த குடும்பமே நிற்கிறது என்னால தான், என்னுடைய ஜபத்தினால தான், என்னுடைய உபவாசத்தினால தான் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஜபிக்கிறவர்கள் ஒரு நாளும் தங்கள் ஜபத்தை மேன்மைப்படுத்த மாட்டாங்க. உண்மையா ஜபிக்கிறவங்க இல்லையா, சும்மா பேருக்கு ஜபிக்கிறவங்க தான் தன்னை மகிமைப்படுத்துவாங்க. பார்வைக்கு நீண்ட ஜபம் செய்யறவங்க தன்னை மகிமைப்படுத்துவாங்க. ஆனா உண்மையா ஜபிக்கிறவங்க, அந்தரங்கத்துல ஜபிக்கிறவங்க கத்தரை மட்டும்தான் மகிமைப்படுத்துவாங்க. பிரியமானவர்களே, இது தானியேலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது 4 நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். 30 வாசிக்கலாமா? 30, தானியேல் 4:30. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று, என் மகிமை பிரதாபத்துக்கென்று என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. நேபுகாத் நேச்சார் சொல்றாரு, அவ்வளோ பெரிய கட்டடத்தை அவர் தான் கட்டினார். ஓகே, அவருடைய பணம் தான், அவருடைய ஆட்கள் தான், ஆனா என்ன சொல்லி இருக்கணும், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணினார். நெகேமியா சொல்லுவாரு, பரலோகத்தின் தேவனானவர்
எஸ்ரா சொல்லுவாரு பரலோகத்தின் தேவனானவர், தானியல் சொல்றாரு பரலோகத்தின் தேவனானவர், யோசேப்பு சொல்லுவாரு பரலோகத்தின் தேவனானவர். ஆண்டவர் எல்லாரும் மகிமைப்படுத்தும் பொழுது இந்த நேபுகாத்நேச்சா சொல்றாரு, என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வீடு கட்டியிருப்பாங்க, மனைவி கட்ட மாட்டாங்க, ஹஸ்பண்ட் தான் சம்பாதிச்சு லோன் போட்டு கஷ்டப்பட்டு அவர் கட்டியிருப்பார். ஆனா மனைவி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் வீட்டை கட்டினேன், ஏன் வீடு நான் கட்டினேன், நான் வாங்கினேன், நான் சேர்த்தேன், நான் தான் என் குடும்பத்தை கட்டினேன், நான் தான் என் பிள்ளைகளை படிக்க வச்சேன். இன்னைக்கு அந்த நான் என் அப்படிங்கிற வார்த்தை யார் வாயில வருதோ நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவங்க ஜெபிக்கிறவங்களே கிடையாது, அவங்க பேருக்கு ஜெபிக்கிறவங்க. ஜெபிக்கிறவங்க கத்தரை தான் மகிமைப்படுத்துவாங்களே தவிர தன்னை மகிமைப்படுத்த மாட்டாங்க. ரிசல்ட் என்ன பாருங்க, 4:31. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. எப்பொழுது அந்த வார்த்தை வந்தது, ராஜாவுடைய வாயில இந்த வார்த்தை இருக்கும் போதே, இருக்கும் போதே என்னுடைய ராஜ்யபாரம், என்னுடைய பராக்கிரமம், என்னுடைய அரண்மனை சொன்ன பொழுதே உடனே அந்த வார்த்தை வருது, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்பொழுதுமே தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தன்னைத்தான் உயர்த்துகிறவர் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஏன்னா என்னை கனமண்ணுகிறவனை நானும் கனமண்ணுவேன், என்னை மகிமைப்படுத்துகிறவனை நானும் மகிமைப்படுத்துவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவனை நான் கனவீனம் பண்ணுவேன், என்னை அறிக்கை பண்ணுவதற்கு வெட்கம் படுகிறவனை குறித்து நானும் வெட்கப்படுவேன் என்று ஆண்டவர் வேதத்திலே சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே, உங்களை உயர்த்துவேன் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறவன், ஆனா எப்ப பார்த்தாலும் என்னையே நான் பெருமையா பேசுறேன். அந்த ஸ்வாவம் என்னை விட்டு இன்னைக்கு மாறட்டும், உங்களை நான் மகிமைப்படுத்த என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லணும். ஏன்னா பேதுருவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 3 அவர் ஒரு பிறவி சப்பானியை உயிரோடு, அதாவது அவர் பிறவி சப்பானிக்கு சுகத்தை கொடுத்து எழும்பி நடக்க வைக்கிறார். ஆனா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, நான் ஜபம் பண்ணி நான் இயேசுவின் நாமத்தை சொல்லி இவன் எழுந்தான் அப்படியா சொல்றாரு, இல்ல. அப்போஸ்தலர் 3:16 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 3:16, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்து, சர்வாங்க சுகத்தை கொடுத்தது அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம். அதாவது இந்த பிரவி சப்பானைக்குள்ள சுகமடைவதற்கான விசுவாசம் காணப்பட்டது. அந்த விசுவாசமே அவனை பலப்படுத்தியது. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம், அவருடைய நாமமே சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. ஆமென். ஜெபித்த நான் என்னுடைய விசுவாசத்தினாலே இவனை எழும்ப பண்ணினேன்னு சொல்லவே இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஜெபத்தினால நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்ப நமக்கு சந்தோஷம், உண்மைதான் சந்தோஷம்தான். ஆனாலும் மகிமை யாருக்கு, கத்தருக்கு. ஹாலேலூயா. கத்தர் தான் சுகத்தை கொடுத்தார், கத்தர் தான் பலப்படுத்தினார், கத்தர் தான் அற்புதங்களை செய்தார், கத்தர் தான். கத்தரை நம்ம மகிமைப்படுத்தணும். கத்தரை மகிமைப்படுத்தாட்டா என்ன தெரியுமா, ரோமர் 1 ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஆமென். தேவனை அறிஞ்சாச்சு, அவர்தான் தேவன் தெரியும், ஆனாலும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்தவர்கள் தங்கள் சிந்தனைகள்ல வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அறிந்திருக்கிறோம், அவர்தான் அற்புதங்களை செய்கிறவர் அறிந்திருக்கிறோம், ஆனால் அவரை மகிமைப்படுத்துகிறோமா, அவரை ஸ்தோத்திரிக்கிறோமா? நம்ம ஸ்தோத்திரிக்காட்டா, அவரை மகிமைப்படுத்தாவிட்டால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய இருதயம் இருளடைந்து விடும், சிந்தனை வீணாய் போய்விடும். இன்னைக்கு நீங்கள் எழும்புங்க,
ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஆனா என்னையே மகிமைப்படுத்துறேனே, இனி அப்படி அல்ல, உங்களை மகிமைப்படுத்த என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், தேவையில்லாத காரியங்கள் பண ஆசை பொருளாசை எனக்கு வேண்டாம், ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் உங்களை அறியணும், நிறைய நேரம் அறிஞ்சிருக்கிறேன் ஆனா நிறைய அறியலையே உங்களை பத்தி, ஆகவே அறிய என்னை அர்ப்பணிக்கிறேன், அறிந்தது மாத்திரமல்ல உங்களை மகிமைப்படுத்த உங்களை மேன்மைப்படுத்த உங்களை துதிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். அப்பா என்னோடு கூட இணைந்து கைகளை உயர்த்தி அல்லது எழுந்து நின்று அப்பா நான் ஜெபிக்கிறேன் ஆனா இந்த ஸ்வாபங்கள் தேவையில்லாத ஸ்வாபங்கள் என்னிடத்தில் காணப்படுகிறதே, தானியலுக்கு இருக்கிற நல்ல ஸ்வாபங்கள் காணப்படலையே என்று ஆண்டவரே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஐயா. ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஸ்வாவங்களில் மாற்றங்களை உண்டாக்குங்க. ஜெபிக்கிற பிள்ளைங்க ஆண்டவரே உம்மை துதிக்கிறவர்களாய் இருக்கட்டும், உம்மை மேன்மைப்படுத்துகிறவர்களாய் இருக்கட்டும், உம்மை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் இருக்கட்டும், இடைவிடாமல் உம்மை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கட்டும், சிங்க கெபியே வந்தாலும் ஆண்டவரே உமை ஸ்தோத்திரம் பண்ணி உமை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கட்டும் கர்த்தாவே. அதே போல அப்பா உமை அறிந்த பிள்ளைகள், உமை ஆராதிக்கிற பிள்ளைகள், உமை நோக்கி ஜபிக்கிற பிள்ளைகள் வீணான சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதே, பண ஆசைகளுக்கு பொருள் ஆசைகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதே. எல்லா உலக ஆசா பாசங்கள் பொருளாசை பண ஆசையே இவர்களை விட்டு எடுத்து போடுங்க ராஜா, எடுத்து போடுங்க ராஜா. எல்லாவற்றுக்கு மேலாக உம்மை நெருங்கி வாழ்ந்து ஆண்டவரை உம்மோடு கிட்டி சேர்ந்து உம்மை அறிகிற அறிவில் வளர, உம்மை அறிகிற அறிவில் விருத்தி அடைய, உம்மை சார்ந்து கொள்ள, உமக்காக வாழ தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் மாற்றுங்க ராஜா, அர்ப்பணிக்கிறவர்களாய் மாற்றுங்க ராஜா. இன்னும் அதிகமாய் உம்முடைய பாதத்திலே காத்திருந்து உம்மை அறிந்து கொள்ள ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு உம்மை அறிந்து கொள்ள உம்முடைய கிருபை தாங்கட்டும் ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களுக்கு மகிமை உண்டாக்குறவர்களாக அல்ல, உமக்கு மகிமை உண்டாக்குறவர்களாக, உமக்கு மகிமைப்படுத்துகிறவர்களாக, உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக உம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்க. அப்படிப்பட்ட நல்ல ஸ்வாபங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வளரட்டும் ஐயா, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே வளரட்டும் அப்பா. தானியலுக்குள்ள காணப்பட்ட இந்த ஸ்வாபங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்குள் ஆண்டவரே பெருகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எந்தெந்த ஆசீர்வாதங்களுக்காக எதிர்பார்த்து இன்னைக்கு வந்து நிற்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக, அற்புதங்களை செய்வீராக, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீர் ஆண்டவரே இருளை வெளிச்சமாக்குறவர் அல்லவா, இருளில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அல்லவா, உம்முடைய பிள்ளைகள் என்ன சூழ்நிலைகள் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, இருளில் இருந்து வெளிச்சத்தை உண்டாக்குவீராக, உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்துவீராக, மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவீராக, இவர்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த பரம தகப்பன் அன்றென்றுள்ள ஆகாரத்தை கொடுத்து ஆச்சரியமாய் நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே துதிக்கிறவர்களாய் இருக்கட்டும், இருதயத்துக்குள்ள சந்தோஷம் நிரம்பி வழியட்டும் அப்பா, சமாதானத்தால் நிரப்பும், குடும்பமாக ஜெபிக்கட்டும், தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக, ஆண்டவரை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பீராக, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில நீங்க எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழியிரவு ஜபம். அந்த முழியிரவு ஜபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். Thank you.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299543636. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.